ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு எக்ஸாம் தமிழ், அதனால் நான் தமிழ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக்கு எது இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ், எது இம்பார்ட்டண்ட் டாபிக், அதுதான் நான் எடுத்து நடத்தி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், 12th ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 பிடிஏ மாடல் க்வெஷ்சன் பேப்பர்ஸ் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கிலீஷ்க்கு 6 பிடிஏ க்வெஷ்சன் பேப்பர்ஸ், தமிழுக்கு 6 பிடிஏ க்வெஷ்சன் பேப்பர்ஸ், மேக்ஸ்க்கு 6 பிடிஏ க்வெஷ்சன் பேப்பர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 பிடிஏ க்வெஷ்சன் பேப்பர்ஸ் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஏ க்வெஷ்சன் பேப்பரில் இருந்து பப்ளிக்கு க்வெஷ்சன்ஸ் வருமானு கேட்டால் வருது. நான் வருஷம் செக் பண்ணிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் பிடிஏ க்வெஷ்சன் பேப்பரில் என்ன க்வெஷ்சன்ஸ் இருக்கோ அதுக்கான ஆன்சர்ஸை நடத்தி நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்வெஷ்சன் பேப்பரில் உள்ளதையும் படிங்க, அது படித்ததுக்கப்புறம் புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸு, அதாவது இந்த மாதிரி 3 வார்த்தை கொடுத்துட்டு அந்த 3 வார்த்தையை ஒரே லைன்ல வச்சு எழுத சொல்லிடுவாங்க, சரியா? பொருள் உணர்ந்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஓகே, இப்போ இந்த 3 வார்த்தைய நான் ஒரே லைன்ல எழுதியிருக்கிறேன், அதை செக் பண்ணி பாருங்க. தலை, தலை, தலை. ஓகே, இப்போ மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது தலைவன், அடிமை தலை, அடிமைத்தனம் சொல்லுவோம் இல்லையா நம்ம, அதுதான் அடிமை தலைன்னு இங்க எழுதியிருக்கிறேன். தழைத்து, தழைத்துனா நன்றாக அர்த்தம், அதாவது தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா அடிமைத்தனம் வந்து நல்லா வளர்றத நீக்கிறான், அதாவது அடிமைத்தனத்தை வந்து நீக்கிறான் தலைவன், அதுதான் பொருள். இப்போ இந்த 3 வார்த்தையும் க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 வார்த்தை, தலை, 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 அந்த 3 வார்த்தைய நான் ஒரே லைன்லயே வச்சு எழுதிட்டேன். இதுக்கு மார்க் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி வேற 3 வார்த்தை கொடுத்தாலும் அந்த 3 வார்த்தையுடைய மீனிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த 3 வார்த்தையும் ஒரே லைன்லேயே எழுதணும். எழுதுனீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மார்க். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இது பிடிஏ க்வெஷ்சன் பேப்பரில் இருக்கிற க்வெஷ்சனுடைய ஆன்சர் இது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் ஹை ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டு எந்த சப்ஜெக்டில், எந்த டாபிக் அப்படிங்கிறது கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள், அதுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேலிஸ்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், 11th, 12th, அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.